हाय फ्रेंड्स वेलकम टू फूडीज फैमिली इनके नम्म चैनल तरट पाल पन्रदे एप्डीन पाक्क पोरोम इदु एंगूर साइड श्रीविलेला सूपर पालकोवा इरुक्कुम पालकोवा सरी पालपेडा तरट पाल एल्लामे रोम्ब अरुमैया इरुक्कुम इनके अंद तरट पाल ना वीट्ले पन्न पोरेन एप्डी पन्नलानु पाक्कलाम अदुक्कु ना ओरु लिटर பால் எடுத்திருக்கேன் இது வந்து பாக்கெட் பால் கிடையாது பசுமாட்டு பால் தான் பக்கத்தில் பால் கறக்குறவங்ககிட்ட அப்படியே தண்ணி கலக்காமல் அப்படியே ஒரு லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சிக்கிறேன் லிட்டர் பால் ஊத்தியாச்சு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கை விடாம இத கிளறிக்கிட்டே இருக்கணும் பால் கொதிச்சு வரட்டும் பால் கொதிக்கும்ளையும் இந்த வெல்லத்தை பால் காய்ச்சலாம் நான் ஒரு அரை கப் தண்ணி ஊத்துறேன் வெல்லம் கரையற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் இதுக்கு வந்து பாகு கம்பிபதம் அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது வெல்லம் கரஞ்சா போதும் அந்த தூசி மண் இருக்குறத வடிகட்டணும் அதுக்காக வெல்லத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து நல்லா கரையட்டும் உங்களுக்கு வெல்லம் வந்து 150 கிராம் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க ஆனால் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்பவும் தெகட்டும் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமாக இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப ஹையாக வச்சுருந்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது இந்த ஓரங்களில் வர்ற ஆடையை அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிடக்கூடாது ஏன்னா பால்னு அடுத்து கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கட்டி ஆகும்போது அடி பிடிக்க ஆரம்பிக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் பாகு வந்து எல்லாம் கலந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சமாக இதில் என் பையன் இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுங்கம்மாண்ணா அதனால் கொஞ்சோண்டி நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை வந்து அப்படியே அமர்த்தி இறக்கி வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா கொதிக்குது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த பால் கோவா ரெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா இனிப்பாக உட்காந்து சாப்பிடலாம் இது வந்து நான் பக்கத்து வீட்டில் பசுமாடு கறந்து பால் வாங்கினோம் இதுக்கு வந்து நீங்கள் பாக்கெட் பால் செய்கிறதா இருந்தால் ஃபுல் க்ரீம் பாலுன்னு இருக்குது அதை வாங்கி செய்யுங்க அது நல்லா திக்காக இருக்கும் அதில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருக்கு பாதி அளவாக வத்தியிருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் 25 நிமிஷமாக பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கிளறி இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கூட இதுக்கு 150 கிராம் வெல்லம் தேவைப்படும்னு நினச்சிட்டேன் ஆனால் தேவை கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் வெல்லம் இருந்தாலே போதும் மக்களே திருத்திக்கோங்க 75 கிராம் வெல்லமே போதும் ஏன்னா பால் வந்து இன்னும் கட்டியாக அவ்வளோதான் இருக்குது நான் இப்போ வெல்லம் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்கும்போது கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் வெல்லத்தை சேர்த்தாச்சு இன்னும் வெல்லம் சேர்த்த உடனே சீக்கிரம் கொஞ்சம் கட்டியாகும் அதனால் கைவிடாமல் கிளறுவோம் ஒரு வழியாக திரட்டு பால் முடிவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது 1 லிட்டர் பால் திரட்டு பால் செய்கிறதுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றலாம் இந்த கொஞ்சம் இந்த பால் வந்து திரட்டு பால் அந்த பதம் வரும்போது கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கலருங்க திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து இறக்கிடலாம் இந்த பதத்தில் இறக்குனா சரியாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கல் மாதிரி ஆயிரும் இந்த பதத்தில் இறக்கலாம் நான் அடுப்பு அமர்த்திக்கிறேன் பார்த்தீங்களா ரொம்ப 3/4 மணி நேரம் கஷ்டப்பட்டு
ஒரு லிட்டர் பாலை காய்ச்சி இவ்வளோதாங்க கிடச்சிருக்கு இந்த திரட்டு பால். ஆனால் சுவை ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரியே திரட்டு பால் மாதிரியே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆனால் இதுக்கு சக்கரை வந்து 75 கிராமே போதும். ஒரு லிட்டர் பாலுக்கு 75 கிராம் தாராளமாக இருக்குது. இனிப்பும் கரெக்டாக இருக்குது, போதும். பொறுமையாக தான் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு. என்னோடய சேனல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.